மொழித்திறன் தொடர்பான மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மொழித்திறன் தொடர்பான எமது முன்னைய காணொளியில் நெடுங்கணக்கு வரிசையில் உயிரெழுத்துக்கள் தொடர்பான ஒழுங்கினை அவதானித்தோம். அத்தோடு அவை தொடர்பான சில வினாக்களையும் கவனித்தோம். இன்றைய காணொளியில் உயிர் மெய்யெழுத்துக்களில் ஒழுங்கு வரிசை தொடர்பாக அவதானிப்போம். 18 மெய்யெழுத்துக்கள் இருப்பது நமக்கு தெரியும். அந்த 18 மெய்யெழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் கலந்து வருவதால் அவை உயிர் மெய்யெழுத்துக்களாக மாறுகின்றன என்பதும் நமக்கு தெரியும். உயிர் மெய்யெழுத்துக்களின் ஒழுங்கு வரிசையை நாங்கள் பின்வரும் அடிப்படையில் இலகுவாக நினைவில் வைத்திருக்க முடியும். அவ்வாறு நாங்கள் நினைவில் வைத்திருப்பதால் பரீட்சையிலே உயிர் மெய்யெழுத்து தொடர்பான அகராதி வரிசை கேட்கும்போது நாங்கள் இலகுவாக விடையளிப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் மெய்யெழுத்துக்கள் 3 வகை என ஏற்கனவே கற்றுள்ளோம். மெய்யெழுத்துக்களை அவற்றின் ஓசி அடிப்படையிலே 3 வகையாக பிரிக்கலாம் என்று ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்கின்றோம். அவை வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பனவாகும். வல்லின மெய்யெழுத்துக்களில் உள்ள மொத்தம் 18 எழுத்துக்களில் வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6 என்பது நமக்கு தெரியும். இதனை மையமாக வைத்தே நாங்கள் இந்த உயிர் மெய் எழுத்துக்களின் ஒழுங்கினை இப்பொழுது இலகுவாக நினைவில் வைத்திருக்கும் முறையை அறிய இருக்கின்றோம். முதலிலே நாங்கள் வல்லின எழுத்துக்களை எழுத வேண்டும். அவ்வாறு எழுதும் பொழுது அந்த வல்லின எழுத்து ஒவ்வொன்றுக்கும் அருகில் இன்னொரு எழுத்தை எழுதக்கூடிய வகையில் இடம் விட்டு முதல் 5 எழுத்துக்களையும் எழுதுபவோடு 6வது எழுத்தை சற்று தள்ளி எழுத வேண்டும். அந்த அடிப்படையிலே நீங்கள் இப்பொழுது இந்த காணொளியிலே பார்க்கின்ற ஒழுங்கு அமைந்திருக்கின்றது. நாங்கள் வல்லின எழுத்துக்களை இலகுவாக மனநம் வைப்பதற்காக கசலந்த பற என்று சொல்லுவோம். அந்த ஒழுங்கிலே முதலிலே உள்ள 5 எழுத்துக்களும் முன்னைய ஆரம்பத்திலிருந்து ஒரு ஒழுங்கிலே அமைந்திருக்கின்றன. இறுதி எழுத்து சற்று இடைவெளி விட்டு தள்ளி இருக்கின்றது. இவற்றை நாங்கள் முதலிலே எழுதி பழக வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2வதாக மெல்லின எழுத்துக்கள். அந்த மெல்லின எழுத்துக்களை நாங்கள் ஏற்கனவே இடம்பெற்று எழுதியதற்கேற்ப அந்த ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் அருகில் அந்த மெல்லின எழுத்தை நாங்கள் சேர்க்க வேண்டும். இலகுவாக நாங்கள் மெல்லின எழுத்துக்களை ஞாபகப்படுத்துவதற்காக ஞன நமன என்று நாங்கள் மனநமிட்டுள்ளோம். அந்த ஒழுங்கிலே முன்னைய 5 எழுத்துக்களும் முன்னைய வல்லின எழுத்துக்களுக்கு அருகில் எழுதப்பட்டிருப்பதோடு இறுதி எழுத்து வல்லின எழுத்தின் இறுதி எழுத்துக்கு அருகில் எழுதப்பட்டிருப்பதை இப்பொழுது நீங்கள் இங்கே காண முடிகின்றது. இது 2வது விடயம். 3வதாக இடையின எழுத்துக்கள். அந்த இடையின எழுத்துக்களை நாங்கள் ஏற்கனவே இடம்பெற்ற அந்த பெரிய இடைவெளியிலே அந்த ஒழுங்கிலே நாங்கள் எழுத வேண்டும். நாங்கள் இடையின எழுத்துக்களை இலகுவாக மனநமிடுவதற்காக யரல வளல என்று மனநமிட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த ஒழுங்கிலே இவற்றை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த உயிர் மெய் எழுத்துக்களின் ஒழுங்கு வரிசையாகும். எனவே இந்த ஒழுங்கு வரிசையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் இதனை பரீட்சையிலே இது தொடர்பான வினாக்கள் வருகின்ற பொழுது வினாத்தாளின் ஒரு பகுதியிலே இந்த ஒழுங்கினை நீங்கள் எழுதி கொண்டால் இதனை மையமாக வைத்து கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு சரியான விடைகளை எழுதி கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் சில வினாக்களை அவதானிப்போம். பின்வரும் சொற்களை அகராதி வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. இதே தலைப்பிலே கடந்த கால மொழித்திறன் வினாத்தாள்களில் வினாக்கள் வந்துள்ளதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இங்கே 1வது கேள்வி: வட்டம், கப்பல், பட்டம், தெப்பம், இவ்வாறு 4 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன.
இந்த நான்கு சொற்களின் முதலெழுத்துக்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் அந்த உயிர் மெய்யெழுத்து ஒழுங்கினை கொண்டு இவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும். நாங்கள் ஏற்கனவே கற்ற அந்த ஒழுங்கை உங்களது வசதிக்காக இப்பொழுது மீண்டும் நான் இங்கே பதிவிடுகின்றேன். இப்போது நீங்கள் இதனை மையமாக வைத்து இந்த நான்கு சொற்களையும் ஒழுங்குபடுத்த முடியும். அதன்படி பார்க்கின்ற பொழுது கப்பல் முதலாவதாகவும் தெப்பம் இரண்டாவதாகவும் பட்டம் மூன்றாவதாகவும் வட்டம் நான்காவதாகவும் வருகின்றது. நீங்கள் இதனை அவதானிக்கின்ற பொழுது விளங்கிக் கொள்ள முடியும். இந்த அடிப்படையிலே இதே போன்று நீங்கள் இவ்வாறு வருகின்ற கேள்விகளுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒழுங்குபடுத்துவதன் ஊடாக இப்படியான கேள்விகளுக்காக முழுமையான புள்ளிகளை பெற முடியும். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது ஒரு கேள்வியை அவதானிப்போம். ஞாயிறு, சங்கு, யாத்திரை, நண்பன், இவ்வாறு நான்கு சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த நான்கு சொற்களையும் நாங்கள் இந்த அகராதி வரிசைப்படி உயிர்மை எழுத்து ஒழுங்கு முறைப்படி எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். இந்த ஒழுங்கின்படி தரப்பட்ட நான்கு சொற்களிலே ச முதலிலே வருவதால் சங்கு என்ற சொல் ஆரம்பத்திலும், அடுத்து ஞாயிறு என்ற சொல்லும், மூன்றாவதாக நண்பன் என்ற சொல்லும், நான்காவதாக யாத்திரை என்ற சொல்லும் வருகின்றது. இதுதான் இந்த ஒழுங்கு. இவற்றை நீங்கள் தெளிவாக விளங்குவதாக இருந்தால், நாங்கள் இங்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 18 எழுத்துக்களையும் ஒழுங்கு முறைப்படி எழுதி உங்களுடைய கண் பார்வைக்கு வைத்து கொண்டால் அதனை பார்த்தே விடையை இலகுவாக நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். உக்கிரம், மாவட்டம், ஆரவாரம், டமாரம், இவ்வாறு நான்கு சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே நீங்கள் அவதானித்தால் இரண்டு சொற்கள் உயிரெழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்றன, இன்னும் இரண்டு சொற்கள் உயிர் மெய்யெழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்றன. இவ்வாறு வருகின்ற பொழுது நீங்கள் முதலிலே உயிரெழுத்துக்களை ஒழுங்குபடுத்திய பின்னர் உயிர் மெய்யெழுத்துக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே ஆரவாரம் முதலாவதாகவும் அந்த உயிரெழுத்து ஒழுங்கிலே ஆவண்ண முதலிலே வருவதால் இந்த தரப்பட்ட சொற்களுக்கு அமைய ஆரவாரம் முதலாவது சொல்லாகவும் உக்கிரம் இரண்டாவது சொல்லாகவும் வருகின்றது. அதனை அடுத்து தரப்பட்ட உயிர் மெய்யெழுத்துக்களில் ட அடுத்து முதலிலே வருவதால் டமாரம் என்ற சொல் முதலாவதாகவும் அடுத்து மாவட்டம் என்ற சொல்லும் வருகின்றது. எனவே உயிரெழுத்துக்களும் உயிர் மெய்யெழுத்துக்களும் கலந்து வருகின்ற பொழுது நாங்கள் உயிரெழுத்துக்களை முதலில் ஒழுங்குபடுத்துவதோடு அடுத்து உயிர் மெய்யெழுத்துக்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் நான்காவது உதாரணத்தை பார்ப்போம். இங்கே நான்கு சொற்களும் ஒரே எழுத்திலேயே ஆரம்பித்திருக்கின்றன. காய்ச்சல், கானகம், காகிதம், காலநிலை. இதனை நாங்கள் எப்படி ஒழுங்கு வரிசைப்படி எழுது என்று யோசிக்க முடியும். இங்கே நாங்கள் முதலெழுத்துக்கள் அனைத்தும் ஒரே எழுத்தாக இருக்கின்ற காரணத்தினால் இரண்டாவது எழுத்தை மையமாக வைத்து நாங்கள் இந்த அகர வரிசை ஒழுங்கினை செய்ய வேண்டும், அகராதி வரிசைப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த வகையிலே இரண்டாவது எழுத்திலே கி முதல் வருவதால் அந்த சொல்லை நாங்கள் முதலாவது எழுதிக்கிறோம், காகிதம். இரண்டாவதாக அந்த மேலே நீங்கள் பார்க்கின்ற அந்த ஒழுங்கின்படி வருகின்ற காய்ச்சல், அந்த யா வருவதால் காய்ச்சல் என்ற சொல் இரண்டாவதாகவும் மூன்றாவதாக காலநிலை என்ற சொல்லை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். அதே போல இறுதியிலே கானகம் என்ற சொல் வந்திருக்கின்றது. எனவே இவ்வாறு பல்வேறு வகையிலே உங்களுக்கு வெவ்வேறு சொற்கள் தரப்பட்டிருந்தாலும் கூட இந்த உயிர் மெய் எழுத்துக்களை இந்த ஒழுங்கு வரிசைப்படி நீங்கள் ஞாபகத்தில் வைத்து குறித்து வைத்து கொண்டால் அதற்கேற்ப சரியான விடைகளை எழுதி உரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நல்லது. இத்தோடு நாங்கள் இன்றைய இந்த காணொளியை நிறைவு செய்து மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
Thank you.